ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்தி விஷாரபூர்வாக இருக்கக்கூடிய நவீன் ஹிந்தி வியாக்கரன் அதில் எயிட்டீன்த் கொஷின் பவிஷத் கால் அதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் பவிஷத் கால் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லெசனுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நான் எடுக்கிற இந்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்க்கலாம் கால் கிசே உஸ்கே பேருகை பவிஷ்கால் உதாரணே அதே தான் ஃப்யூச்சர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்ன எதிர்காலம் அப்படின்னா என்ன அது எத்தனை வகைப்படும் அதை உதாரணத்தோடு விளக்குங்க கிரியா கே ஜிஸ் ரூப் சே எலுமோ ஏரியா கா வியாபார் பவிஷ்யமே ஆனைவாளே சமயமே ஆனைவாளே வருகின்ற சமயத்தை பற்றி ஹோகா உசே பவிஷ்கால் கெஹ்தேகை க்ரியா ஒரு செயல் வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகுது அதாவது பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்கிறோம் ப்ரெசண்ட் அப்படின்னா நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்கிறோம் நிகழ்காலத்தில் இது பவிஷ்யத்கால் அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் நாளை எதிர்காலம் அடுத்த வருஷம் அடுத்த வாரம் நாளைக்கு நாளானைக்கு அப்படின்ற மாதிரி வரப்போகிற விஷயத்தை யானை வாழே சமயமே வரப்போகின்ற விஷயத்தை பற்றி சொல்வது தான் வந்து பவிஷ்கால் இஸ்கே தோ பேதுகை இது ரெண்டு வகைப்படும் சாமானிய பவிஷியத்கால் சம்பாவிய பவிஷ்ய்கால் சாமானிய பவிஷ்ய்கால் சாமானிய பவிஷத் கால் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் எஹ் பவிஷ்கால்கா சாமானிய ரூப்கை இசுசே மாலும் ஹோத்தாகைக்கு கிரியாக்கா வியாபார் சாமானிய ரூப்ஸே ஆனேவாளே சமயமே ஹோகா இது வந்து ப வரப்போகிற விஷயத்தை பற்றி ஜென்ரலாக சொல்லுது அவ்வளோதான் மே ராம்சே மிளூங்கா நான் வந்து ராமை போய் சந்திக்க போகிறேன் மே ஆவுங்கா ஆர் ஆவுங்கி கேர்ளாக இருக்காங்க பாயாக மீன் பண்ணுறதா நான் வருவேன் அப்படின்றத மீன் பண்ணுது அவ்வளோதான் இது மே ராம்சே மிளூங்கா நான் ராமை சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் சந்திக்க போகிறேன் அவ்வளோதான் சீதா கீதா சே மிலேகி சீதா கீதாவை சந்திப்பாள் ஃப்யூச்சரில் நடக்க போகுது அவ்வளோதான் மேரே பித்தாஜி இருப்பையே தேங்கே எனக்கு அப்பா வந்து ரூபாய் கொடுப்பார் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி சொல்கிறோம் இதெல்லாம் பவிஷ்யத்தால் சாமானிய பவிஷ்யத்கால் நெக்ஸ்ட்டு சம்பாவிய பவிஷ்ய்கால் அப்படின்னா சான்சஸ் இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய எதிர்காலம் விஷயங்களை பற்றி நம்ம தான் வந்து சம்பாவிய பவிஷ்ய்கால் யஹ் பவிஷ்யற்கால்கா சம்பாவிய ரூப்கை இசு கே கிரியாக்கே கி சம்பாவனா யா இச்சா பிரகட்கி ஜாத்திகை இது வந்து என்னென்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியோ அல்லது நடக்கணும் அப்படின்ற ஆசையை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய இச்சா பிரகட்கி ஜாத்திகை ஆசையை பற்றி வெளிப்படுத்தக்கூடியது தான் வந்து சம்பாவிய கால் இசுசே சம்பாவனா பிரயோஜன் சந்தேக் காம்னா ஆதி பாவ் பிரகட் ஓத்தேகை இதில் வந்து சாத்தியம் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அப்புறம் வந்து நோக்கம் எதிர்காலத்தில் இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு எதிர்நோக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களை அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக வெளி வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்புறம் ஒரு ஆசை காம்னா அப்படின்னா ஆசையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஆப்கா பலா ஹோ நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் வே சுகி ரஹே அவள் நன்றாக இருப்பாள் உங்களுக்கு நன்மை நடக்கட்டும் அப்படின்றது இது இது வே சுகி ரஹேன் அப்படின்னா அவள் நன்றாக இருப்பாள் ஆப்கே புத்துருக்கோ நௌக்கரி மிலே உங்களுடைய மகனுக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு இது வந்து ஒரு ஆசை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் சொல்கிறோம் மானிய பவிஷ்யத் கால்கி கிரியா ஓம் கே அந்து கே கா கி நிக்கால் தேனேசி சம்பாவிய பவிஷியத்கால் கோத்தாகை சாமானிய பவிஷியத்தால் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஒன்று அதில் இருந்து அந்த கிரியாவிலிருந்து க கே கி இதையெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னா அது சம்பாவிய பவிஷ்காலாக மாறுகிறது இஸ்கா பிரயோக் அனேக் அர்த்தவுமே கிரியா ஜாத்தாகை இதனுடைய பிரயோ பிரயோக் வந்து இப்போ பின்வரக்கூடிய வகையில் வந்து குறிப்பிட்றாங்க அர்த்த சம்பாவனா அப்படின்னா சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய விஷயம் உதாரணம் அவங்களே கொடுக்குறாங்க ஷாயது ஆஜ் பர்சே இன்றைக்கு வந்து மழை பெய்யலாம் அப்படின்னு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நாம் சொல்கிறோம் பிரயோஜன் வந்து நோக்கம் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்றத வெளிப்படுத்துகிறோம் ஆப் ஜல்தி ஸ்டேஷன் ஜாயே ஜிஸ்ஸே காடி பக்கடு சக்கேன் நீங்கள் ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாக போனீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை பிடிக்கலாம் அப்படின்னு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறோம் சந்தேக் ந ஜானே டாக்டர் கபு ஆய் டாக்டர் எப்போ வருவார்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறோம் காம்னா கே சாரே துக்கு தூர் ஹோம் நம்மளுடைய விருப்பத்தை சொல்கிறோம் நம்மளுடைய இந்தியர்கள் அனைவருக்கும் வந்து பாரதத்தில் இருக்கக்கூடியவங்க உடைய துன்பங்களும் நீக்கப்படும் துக்கு தூர் ஹோம் நீக்கப்படும் நெக்ஸ்ட் ஆஷிர்வாத் ஆப் ஜுகு ஜியே அப்படின்னா ஜுகு ஜுகு அப்படின்னா மகிழ்ச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்யூச்சரை மீன் பண்ணுது ஆங்யா அப்படின்னா கட்டளை கோயி அப் பாகர் ந ஜாயே யாரும் இப்போது வெளியே அனுமதி கியா ஆப் மே பாகர் ஜாவும் நான் இப்போ வெளியே செல்லலாமா அப்படின்னு அனுமதி கேட்பது அனுமான் அகர் காடி மிலே தோ ஆப் கியா கரீங்க ஒரு அனுமானத்தோட கேட்குறோம் சப்போஸ் உங்களுக்கு வண்டி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிடைக்கவில்லை என்றால் மிலே தோ ஆரேங்கே நீங்க என்ன செய்வீங்க நிராஷா அரே அபு கியா கியா ஜாயே ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு விரக்தியில் என்ன கேட்குறது ஐயோ உனக்கு இப்போ என்னதான் செய்யணும் என்னதான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற கேட்கறது விரோத் அப்படின்னா ஒரு மோதல் கூட சொல்றது என்ன சொல்றது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்க ஜூர் கருங்கா யார் என்ன சொன்னாலும் சரி நான் இந்த விஷயத்த செஞ்சுதான் ஆவேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் யார் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கும்போது மற்றவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்க கிட்ட நம்ம எதிர்ப்பு காட்டுறோம் யார் என்ன சொன்னாலும் சரி நான் இந்த விஷயத்த செஞ்சுதான் தீர்வேன் ஜரூர் கருங்கா செய்வேன் அப்படின்னு சொல்றது இது எல்லாமே வந்து பவிஷ்கால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி விஷயத்தை உருவாக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்